நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 8-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையிலுள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்கள் இனத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தை மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையால. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, உம் சொற்கள் என் நாவிற்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன், ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவன திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 19வது பிரிவு வார்த்தைகள் 45-48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கின்றதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலிலே கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவருமே அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.